இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி ஆகியவர்கள் காணொலி மூலம் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து எல்லையில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் இந்திய சீன ராணுவ வீரர்கள் 2 கிலோமீட்டர் தூரம் வரை பின்வாங்கியுள்ளனர். லடாக் எல்லையில் உள்ள கல்வான் பகுதியில் இந்திய சீன ராணுவ வீரர்களுக்கிடையே கடந்த மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் உயிரிழந்தனர். சீன தரப்பில் 35 வீரர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து எல்லையில் பதற்றம் நிலவியதால் இருதரப்பும் படைகளை குவித்து வந்தன. பிரச்சினைக்கு தீர்வு காண இருதரப்பு கமாண்டர் மட்டத்தில் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. லடாக் பகுதிக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி எல்லையை விரிவாக்கும் காலம் முடிவுக்கு வந்துவிட்டதாக சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் இந்தியாவும் சீனாவும் லடாக் எல்லையிலிருந்து படைகளை திரும்ப பெற்றுள்ளன. மோதல் நடைபெற்ற கல்வான் பகுதி மட்டுமின்றி ஹாட் ஸ்பிரிங்ஸ், கோக்ரா ஆகிய பகுதிகளிலும் படைகள் பின்வாங்கியுள்ளன. இருதரப்புமே தற்காலிக கூடாரங்களை அகற்றியுள்ளன. பிரதமரின் பயணத்தை தொடர்ந்து 48 மணி நேரமாக நடைபெற்ற தூதரக மற்றும் ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தையை அடுத்து படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீன படையினர் தங்களது கூடாரங்கள், வாகனங்கள் ஆகியவற்றுடன் 1 முதல் 2 கிலோமீட்டர் தூரம் வரை பின்வாங்கியுள்ளதாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எனப்படும் உண்மையான கட்டுப்பாட்டு எல்லையில் இருதரப்பிற்கும் நடுநிலையான பகுதி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. அதேநேரம் கல்வான் ஆற்று பகுதியில் சீனாவின் கனரக ஆயுதங்களுடனான வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனை கண்காணித்து வருவதாகவும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே பூடானின் கிழக்கு பகுதிக்கு சீனா உரிமை கோரியுள்ளது. பூடானின் திராஷிகங் மாவட்டத்தில் வனவிலங்கு சரணாலயத்தை அமைப்பது குறித்து அண்மையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த கருத்தை தெரிவித்த சீனா வனவிலங்கு பூங்கா அமைப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதற்கு பூடான் தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு உரிமை கொண்டாடும் நிலையில் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் சீனா இவ்வாறு செயல்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களுடன் கூடிய 4 ஆளில்லா விமானங்களை வழங்கும் பணியில் சீனா ஈடுபட்டுள்ளது. சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் மற்றும் குவாதர் துறை முகத்தில் உள்ள சீன கடற்படையின் புதிய தளத்தை பாதுகாக்க விமானங்கள் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. சீனாவின் அத்துமீறல்கள் தொடர்ந்து வரும் நிலையில் லடாக் பிராந்தியத்தில் கூடுதலாக 30,000 வீரர்களை இந்திய ராணுவம் நிறுத்தியுள்ளது. எல்லையில் பதற்றம் அக்டோபர் மாதம் வரை நீடிக்கும் என்று மூத்த ராணுவ அதிகாரிகள் கருதுகின்றனர். எனவே வீரர்கள் பயன்படுத்துவதற்காக கடும் குளிரை தாங்கும் வகையிலான கூடாரங்களை வாங்குவதற்கு இந்திய ராணுவம் ஆர்டர் கொடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. எல்லையில் சீன படைகள் பின்வாங்குவதற்கு முன்னதாக இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி ஆகியவர்கள் காணொலியில் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் எல்லையில் முழுமையாக அமைதி திரும்ப எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை வெளிப்படையாகவும் ஆழமான கருத்து பரிமாற்றங்கள் உடன் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 115,000 நெருங்கியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரக்கூடிய நிலையில் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒரே நாளில் 3,827 பேருக்கு தொற்று உறுதியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு 114,978 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 1,747 பேருக்கு தொற்று உறுதியானதால் மொத்த பாதிப்பு 70,017 அதிகரித்துள்ளது. சென்னையில் தொடர்ந்து 3வது நாளாக பாதிப்பு 2,000 குறைவாகவே உள்ளது. கவர்மெண்ட் திருப்பி லாக்டவுன் இன்ட்ரடியூஸ் பண்ணதோட எஃபெக்ட் தான் நான் ஃபீல் பண்றேன். அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணி பண்ணதுனால அந்த கவுண்ட்ஸ் குறைய ஆரம்பிக்குது. பட் ஆஸ் சச் இந்த ஒரு பேண்டமிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எபிடமாலஜிஸ்டோட இது என்னன்னா இது வந்து ஒரு பீக் ரைஸ் ஆகி பிளாட்டிவ் ஆகி அதுக்கப்புறம் தான் செட்டில் ஆகணும். ப்ராப்ளி நம்ம எபிடமாலஜிஸ்ட் சொல்ற மாதிரி ஒரு பிளாட்டிவ் ஃபேஸ் ரீச் ஆகிறதுக்கான அறிகுறியா கூட எடுத்துக்கலாம். அப்படி இருந்தா இது ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். சென்னை தவிர்த்து பிற மாவட்டங்களில் தொடர்ந்து 5வது நாளாக பாதிப்பு 2,000 கடந்துள்ளது. கொரோனா தொற்றால் ஒரே நாளில் 61 பேர் உயிரிழந்தனர். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 1,571 ஆகியுள்ளது. இதில் சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 30 பேர் உயிரிழந்ததால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 1,082 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 33,518 பேரிடம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 13,16,937 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரே நாளில் 3,793 பேர் குணமடைந்ததன் மூலமாக இதுவரை மொத்தம் 66,571 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர்.
தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் புதியதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மதுரையில் இன்று 245 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மதுரையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 4338 அதிகரித்துள்ளது. தேனியில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 119 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதால் தேனியில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1128 அதிகரித்துள்ளது. தூத்துக்குடியில் 109 பேரும், கன்னியாகுமரியில் 88 பேரும், விருதுநகரில் 86 பேரும், நெல்லையில் 84 பேரும் புதியதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக தொற்று குறைந்து காணப்பட்ட கோவை மாவட்டத்தில் இன்று 60 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் மாவட்டத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 802 அதிகரித்துள்ளது. கொரோனா பாதிப்பு குறைந்து காணப்பட்ட நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 26 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்தில் காவலாளிகள் பணிக்கு ஒப்பந்தம் வாங்கி தருவதாக கூறி 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளது ஒரு கும்பல். திருப்பதி கோவில் பெயரை சொல்லி இந்த மோசடி நடைபெற்றது எப்படி பார்க்கலாம். ஏடுகுண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா பக்தவத்சல கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா. உலகளவில் பிரசித்தி பெற்ற திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதால் பாதுகாப்பு பணியில் ஆயிரக்கணக்கானோர் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 3 மாதங்களாக கொரோனா ஊரடங்கு காரணமாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் முதல் பக்தர்களுக்கு அனுமதி மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருப்பதி தேவஸ்தானம் பெயரை சொல்லி 80 லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளது. மோசடி கும்பல் சிக்குமா? இராணுவத்தில் கர்ணனாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் குமார் தாம்பரத்தில் தனியார் செக்யூரிட்டி நிறுவனம் நடத்தி வருகிறார். 15 ஆண்டுகளாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் இவரது நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2019 ஜூன் மாதம் செந்தில்குமார் என்பவர் குமாருக்கு அறிமுகமாகியுள்ளார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கூடுதலாக 450 பாதுகாப்பு பணியாளர்களை நியமிக்க உள்ளதாக குமாரிடம் தெரிவித்துள்ளார். அந்த நியமனத்தை ஓய்வு பெற்ற இராணுவ வீரரிடம்தான் ஒப்படைக்க வேண்டும் என நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாகவும் நாடகமாடியுள்ளார். இதற்காக திருப்பதி நிர்வாகத்தின் சார்பில் கோவில் அரங்காவலரான ரமேஷ் நாயுடு மற்றும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த வித்யாராணி இருவரும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் எனவும் செந்தில்குமார் கதையளந்து விட்டுள்ளார். 450 பணியாளர்களுக்கான ஒப்பந்தத்தை பெற இருவரையும் சந்திக்க ஏற்பாடு செய்துள்ளார். அவர்கள் இருவரும் திருப்பதி கோவிலுக்கான பாதுகாப்பு பணிக்குரிய 3 ஆண்டு ஒப்பந்தத்தை குமாருக்கு தருவதாக உறுதியளித்தனர். அதே நேரம் திருப்பதியில் அலுவலகம் அமைப்பது, சான்றிதழ் பெறுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக இருவரும் குமாரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 80 லட்சம் ரூபாய் வரை வாங்கியுள்ளனர். மொத்த பணத்தில் 90% அவர்களின் வங்கிக் கணக்குகளில் RTGS மூலமாகவும் கொஞ்சம் பணத்தை ரொக்கமாக நேரடியாகவும் கொடுத்துள்ளார். 2020 ஜனவரி மாதம் முதல் குமார் நிறுவனம் பொறுப்பேற்றுக் கொள்ளலாம் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். ஜனவரி மாதம் வந்த பின்பு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் சந்தேகமடைந்த குமார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் விசாரித்துள்ளார். அப்போதுதான் அப்படி ஒரு நியமனமே நடக்கவில்லை என்பதும் தான் ஏமாற்றப்பட்டதும் குமாருக்கு தெரிய வந்துள்ளது. உடனடியாக பணம் வாங்கிய ரமேஷ் நாயுடுவை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் பணம் தர முடியாது என்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அதை ஏமாத்தினது ரொம்ப தத்ரூபமாக ஏமாத்தினாங்க. என்னுடைய ஆஃபீஸ்க்கு திருப்பதி தேவஸ்தானத்திலேருந்து 2 ஆடிட்டர் அனுப்பினாங்க என் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுறதுக்கு. அது வந்து தேவஸ்தானத்துலேருந்து செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லி தேவஸ்தானத்துலேருந்து 2 பேரை அனுப்பினாங்க. அவங்களும் வந்து என் ஆஃபீஸில் செக் பண்ணிவிட்டு நான் எங்கெங்கே செக்யூரிட்டி கொடுக்குறேனோ அங்கெல்லாம் போய் செக் பண்ணாங்க. என் கம்பெனி பெரிய கம்பெனியாக நல்லா செய்கிறனா அதெல்லாம் செக் பண்ணாங்க. அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. அப்போ இவ்வளோ செஞ்சும் எனக்கு அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்கல, இது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன் என் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு. அவங்க இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்லி இது வரைக்கும் என் பணத்தை தரல.
இதனை அடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் குமார் புகார் அளித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் இந்த கும்பல் திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒப்பந்த பணிகளை வாங்கித் தருவதாக பலரிடம் மோசடி செய்துள்ளது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது ஒரு திட்டமிட்ட ஒரு மோசடி தான். இவரை வந்து ஒரு ஆசை வார்த்தை கூறி இந்த மோசடியை ஈடுபட்டிருக்காங்க. இவரை வந்து ஒரு 72 வயது, அவங்க காட்டின அத்தனை நாடகத்தையும் வந்து நம்பி ஏமாந்திருக்கார். ஸோ இது வந்து அவங்க வந்து அழகாக வந்து இது போல் வந்து பல பேரை வந்து ஏமாற்றிருக்காங்க. இவங்க சென்னையில் வந்து தங்குறதே பார்த்திங்கன்னா ஒரு 5-star ஹோட்டலில் தங்கி தான் வந்து பணத்தை வசூல் பண்ணுவாங்க. ஸோ கமிஷனர்கிட்ட நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி மிஸ்டர் குமார் கர்னல் குமார் வந்து சொல்லும்போது கூட உன்னால் எதுவுமே புடுங்க முடியாது, நீ எங்கே போனாலும் எங்களை எதுவும் செய்ய முடியாது, அவ்வளோ பவர்ஃபுல் நாங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து மிரட்டல் தோணியில் வந்து பேசியிருக்காங்க. இப்போ வேறு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது வந்து இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கோம். இராணுவ அதிகாரியின் புகாரை அடுத்து இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள செந்தில்குமார், ரமேஷ் நாயுடு மற்றும் வித்யாராணி ஆகியோரை தேடும் பணியில் போலீசார் இறங்கியுள்ளனர். இந்த கும்பலை போல் கோவில் பெயரை சொல்லி மோசடி செய்யும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கும்படி சென்னை போலீசார் எச்சரித்துள்ளனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து. திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அருகே 14 வயது சிறுமி முட்புதரில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சிறுமியின் உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் அதவத்தூர் பாளையத்தை சேர்ந்த பெரியசாமி என்பவரது மகள் கங்காதேவி திங்கட்கிழமை பிற்பகலில் குப்பை கொட்டுவதற்காக சென்றவர் வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுமி கங்காதேவி வீட்டில் அருகில் உள்ள முட்புதரில் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்ததை பார்த்த உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த சோமரசம்பேட்டை காவல் நிலைய போலீசார் சிறுமியின் உடலை கைப்பற்றி அந்த பகுதியில் ஆய்வு செய்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த திருச்சி சரக்கு காவல்துறை DIG ஆணி விஜயா விசாரணையும் மேற்கொண்டார். இந்நிலையில் சிறுமியின் மரணத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சோமரசம்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது சிறுமியின் உடலை ஏற்றிச் செல்ல வந்த ஆம்புலன்ஸின் கண்ணாடியும் உடைக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களுடன் திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தி கொலைக்கு காரணமானவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்ததை அடுத்து உறவினர்கள் கலைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து சிறுமி கங்காதேவியின் உடல் திருச்சி தலைமை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. பிறகு சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருச்சி சரக்கு DIG ஆணி விஜயா சிறுமி எரித்து கொலை செய்யப்பட்டது குறித்து விசாரணை தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கொலைக்கு காரணமானவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். வந்து காணும் சொல்லி காணும் வந்து பார்க்கும்போது பர்ன்ட் நிலையில் வந்து இருந்திருக்காங்க. இந்த பர்ன்ட் இன்ஜுரிஸோடு இப்போ வந்து நம்ம நிறைய வந்து சயின்டிஃபிக்காக மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட டாக்டர்ஸோட என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இன்ஜுரிஸ்னு அந்த எக்ஸ்பர்ட்ஸோட தான் பார்க்கணும் என்ன நடந்தது, வாட் இஸ் அ பாசிபிலிட்டி, எது இருந்தாலும் நடக்கும். பட் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி குழந்தைகளோட இந்த மாதிரி நிலைகளை வந்து யார் செய்திருந்தாலும் அவங்கள வந்து நாங்கள் சும்மா விட மாட்டோம். பட்ட பகலில் 14 வயது சிறுமி எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோமரசம்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் கனமழை சற்றே குறைந்திருக்கும் நிலையில் குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் அணைகள் நிரம்பி வழிகின்றன. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் 4வது நாளாக மழை பெய்தது. அங்கு நேற்று கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட போது அருகே இருந்த தாழ்வான குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் வெள்ளம் போல பாய்ந்த காட்சி வெளியாகியுள்ளது. மும்பையில் திங்கட்கிழமை காலை வரை 10 சென்டிமீட்டர் மழை பெய்திருந்தது. பல இடங்களில் பரவலாக மழை தொடர்ந்ததால் ஏற்கனவே தேங்கிய நீர் வடியவில்லை. பாந்த்ரா பகுதியில் கடல் உள்வாங்கியது. சில இடங்களில் கடல் சீற்றம் காரணமாக அலைகள் அதிக உயரத்திற்கு எழும்பின.
குஜராத்தில் போர்பந்தர் ராஜ்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. போர்பந்தரில் திரும்பிய பக்கமெல்லாம் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பாத்திரங்கள் உள்ளிட்டவை தண்ணீரில் மிதந்தன. துவாரகாவில் சாலைகளே தெரியாத அளவிற்கு மழைநீர் தேங்கி கிடந்ததால் வாகனங்கள் நீந்தி சென்றன. தொடரும் கனமழை காரணமாக பல இடங்களில் அணைகள் நிரம்பி வழிகின்றன. அதனால் அதிகமாக நீர் வெளியேற்றப்படுவதால் வழிபாட்டுத் தலங்கள் குடியிருப்புகளை மூழ்கடித்தவாறு தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. மத்திய பிரதேசத்தின் சஜார்பூர் பகுதியில் பலத்த மழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தை அமைச்சர் இந்தர் சிங் பார்மர் தன்னுடைய ஆதரவாளருடன் டிராக்டரில் கடந்து சென்றார். குஜராத்தில் கனமழை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 7 பிரிவுகள் அங்கே அனுப்பப்பட்டுள்ளன. பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படும் ஆன்லைன் வகுப்புகள் தொடர்பாக வரும் 15 தேதிக்குள் விதிமுறைகளை வகுக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆன்லைன் வகுப்புகளுக்கு தடை கோரிய வழக்குகளில் தொடர்ச்சியாக ஆன்லைன் வகுப்புகளில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு ஏற்படும் கண் பாதிப்பு குறித்து அறிக்கை அளிக்க கண் மருத்துவமனை முதல்வருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் M.M. சுந்தரேஷ் ஹேமலதா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் நீதிமன்ற உத்தரவின்படி அரசு கண் மருத்துவமனை முதல்வர் இதுவரை அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என குற்றம் சாட்டினர். மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சங்கர நாராயணன் ஜூலை 15 தேதிக்குள் ஆன்லைன் வகுப்புகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிடவுள்ளதாக தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆன்லைன் வகுப்புகளுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்து விசாரணையை ஜூலை 20 தேதிக்கு ஒத்திவைத்தனர். கொரோனாவிற்கான எதிர்ப்பு சக்தியை சாதாரண சளியை கொடுக்கும் என பரவி வரும் தகவல் உண்மையா என கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே கொரோனா காற்றிலும் பரவும் என கூறி 32 நாடுகளைச் சேர்ந்த 239 விஞ்ஞானிகள் உலக சுகாதார நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். சாதாரண சளி வந்தால் கொரோனாவிற்கான எதிர்ப்பு சக்தியை அது அதிகரிக்கும் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் கொரோனாவால் பாதிக்கப்படாதவர்களுக்கு பரிசோதனை நடத்தியதில் 50% மேலானவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் டீசல் எனப்படும் இரத்த வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருந்தது தெரிய வந்தது. வைரஸ்களால் ஏற்படும் சாதாரண சளி வரும்போது இந்த டீசல்கள் உருவாகும். இதன் காரணமாகவே அவர்களுக்கு தொற்று வராமல் இருந்திருக்கலாம் என்று ஆய்வில் கண்டறியப்பட்டது. குழந்தைகளுக்கு கொரோனா தீவிர பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு சாதாரண சளியே காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. ஆனால் அவ்வாறு அறுதியிட்டு கூற முடியாது என்று மருத்துவர்கள் மறுப்பு தெரிவிக்கின்றனர். கொரோனா அனைவரையுமே பாதிக்கும் என்றும் அவரவர் உடல்நிலையை பொறுத்து அதன் தீவிரம் இருக்கும் என்றும் தொற்றுநோய் நிபுணர் விஜயலட்சுமி கூறுகிறார். புது வகையான வைரஸ்ங்கிறதுனால யாருக்குமே இதுக்கான எதிர்ப்பு சக்தி கிடையாது. எதிர்ப்பு சக்தி கிடையாத போது இந்த ரூம்ல ஒரு 10 பேர் இருந்தா 10 பேருக்கும் இந்த வைரஸ் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த சிவியாரிட்டி மட்டும் மாறும். ஸோ சில பேருக்கு வந்து ஈஸியாக சிவியராக வந்துடும், சில பேருக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் ஜஸ்ட் வந்துட்டு போயிடும். எனக்கு அலர்ஜி இருக்குது, இது வராது. எனக்கு காமன் கோல்டு இருக்குது, இது வராது. இந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. யாருக்கு வேணால் வரலாம். நம்ம எப்படியா இருந்தாலும் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். இந்நிலையில் கொரோனா வைரஸ் காற்றின் மூலமாக பரவும் என்று ஆய்வு முடிவுகளில் தெரிய வந்துள்ளதாக 32 நாடுகளைச் சேர்ந்த 239 விஞ்ஞானிகள் உலக சுகாதார நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். ஆனால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவருக்கு இருமல் தும்மல் வரும்போதோ அவர் பேசும்போதோ தெரிக்கும் நீர்த்துளிகள் மூலம் மட்டுமே தொற்று பரவும் என்று கூறி வரக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் காற்றில் கொரோனா பரவும் என்பதை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லை என்றும் கூறி வருகிறது. தொற்றாளர்களின் உமிழ்நீர் சளியின் மூலமாக காற்றில் கலக்கும் கொரோனா வைரஸின் வீரியம் உடனடியாக நீர்த்து போகும் என்று உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. இதனை மறுக்கும் அந்த 239 விஞ்ஞானிகளும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு நாளைக்கு 50,000 தொற்று கண்டறியப்படுவதாக கூறுகின்றனர். கொரோனா காற்றில் வெளியே வேகமாக பரவுவது குறித்த ஆய்வு முடிவுகளை ஒரு சில நாட்களில் வெளியிடுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். சீனாவில் கொரோனா, G4 பன்றி காய்ச்சல் வைரஸ் ஆகியவற்றை தொடர்ந்து கொடூர பிளேக் நோய் கண்டறியப்பட்டது மக்களை அச்சமடைய செய்துள்ளது. சீனர்களின் உணவு பழக்கத்தால் மற்றொரு கொள்ளை நோய் எட்டி பார்த்துள்ளது.
உலகையே ஆட்டி படைக்கும் கொரோனா சீனாவின் ஊகான் கடல் உணவு சந்தையில் இருந்து பரவியதாக அந்நாடு கூறினாலும், கொரோனா எங்கிருந்து பரவியது என்பது குறித்து உலக நாடுகள் சந்தேகம் கிளப்பி வருகின்றன. அண்மையில் சீனாவில் பன்றிகளில் இருந்து பரவும் G4 வைரஸ் கண்டறியப்பட்ட போது அது மனிதர்களை அவ்வளவு எளிதாக தாக்காது என அந்நாட்டு அரசு விளக்கமளித்தது. இந்நிலையில் சீனர்களின் உணவு பழக்கம் மற்றும் ஒரு நோய்க்கு வித்திட்டுள்ளது. July 1 மங்கோலியாவின் கோட் மாகாணத்தில் 27 வயது மற்றும் 17 வயது சகோதரர்களுக்கு கொடூர பிளேக் நோய் உறுதி செய்யப்பட்டது. மர்மோட் எனப்படும் ஒருவகை பெரிய அணிலை அவர்கள் வேட்டையாடி உண்டதே நோய்க்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடன் தொடர்பில் இருந்த 146 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து சீனாவின் மங்கோலியா தன்னாட்சி பிரதேசத்திற்கு உட்பட்ட பயானர் நகரில் பிளேக் நோய் அறிகுறிகளுடன் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் மொத்தமுள்ள 4 நிலைகளில் பொதுமக்களுக்கு 3 நிலை எச்சரிக்கை விடுத்துள்ள பயானர் நகர நிர்வாகம் பிளேக் நோயை பரப்பும் விலங்குகளை வேட்டையாடி உண்ண தடை விதித்துள்ளது. பிளேக் அறிகுறிகளுடன் உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவமனையை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மர்மோட் போன்ற விலங்குகளிடம் இருந்து எர்சினியா பிஸ்டிஸ் என்ற பாக்டீரியா மூலம் பரவும் பிளேக்கிற்கு 24 மணி நேரத்தில் உரிய சிகிச்சை அளிக்காவிட்டால் ஒருவர் உயிரிழக்க நேரிடும் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகளவில் ஆண்டுதோறும் 5,000 குறைவான மக்களையே பிளேக் பாதித்து வந்தாலும் உரிய சிகிச்சை அளிக்காவிட்டால் மற்றவர்களுக்கு வேகமாக பரவும் ஆபத்து உள்ளது. இந்தியாவில் 1896 மற்றும் 1921 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களில் எலிகளில் இருந்து பரவிய பிளேக் பெருந்தொற்றால் 1,00,000 அதிகமானோர் உயிரிழந்தனர். அரை நூற்றாண்டிற்கு மேலாக உலகளவில் பிளேக் நோயின் தாக்கம் பெரிய அளவில் இல்லை என்றாலும் கொரோனா காலத்தில் எட்டி பார்க்கும் இந்த பிளேக் பீதி மக்களையும் அரசுகளையும் கலக்கமடைய செய்துள்ளது. தனிமையில் வாழும் பெண்களை நட்பு வலையில் வீழ்த்தி பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டிய கும்பலை மாவட்ட போலீசார் கைது செய்தனர். வெளிநாட்டில் இருந்து வீடியோக்களை பரப்பியது உண்மையா பார்க்கலாம். துணையின்றி வாழும் இளம் பெண்களை குறிவைத்து நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதிக்கு அழைத்து சென்று தங்களது வலையில் வீழ்த்தி தவறாக பயன்படுத்தியதோடு அவர்களிடம் பணம் பறித்த கும்பல் சிக்கியது எப்படி? ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்த புகாரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அந்தரங்க வீடியோவை காட்டி ஒரு கும்பல் பணம் கேட்டு மிரட்டுவதாக ராமநாதபுரம் மாவட்டம் SP செல்போன் எண்ணிற்கு அழைப்பு வந்துள்ளது. விசாரணையில் பாதிக்கப்பட்ட பெண் ஏர்வாடி பகுதியில் வசித்து வருவதாகவும் தான் கணவரால் கைவிடப்பட்டவர் எனவும் அதே பகுதியில் உள்ள ஏர்பாத் நெட்கஃபே என்ற செல்போன் ரீசார்ஜ் கடைக்கு சென்று வரும்பொழுது அங்கு பணிபுரிந்த சகாபுதீன் என்பவருடன் நட்பு ஏற்பட்டதாக கூறியுள்ளார். ரீசார்ஜ் செய்யும் பொழுது தனது எண்ணை தெரிந்து கொண்ட சகாபுதீன் தன்னுடன் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறியதாக அப்பெண் புகார் தெரிவித்துள்ளார். ஆசை காட்டி ஆள் நடமாட்டமில்லாத காட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்று பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததும் அதை ரகசியமாக வீடியோ எடுத்து வைத்து கொண்டு இப்பொழுது பணம் கேட்டு ஒரு கும்பலே தன்னை மிரட்டுவதாகவும் அப்பெண் புகார் அளித்துள்ளார். அவ்வாறு பணம் தரவில்லை என்றால் அந்தரங்க வீடியோக்களை உள்ளூர் வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பிவிடுவேன் எனவும் அக்கும்பல் மிரட்டி தற்கொலைக்கு தூண்டினார்கள் எனவும் அப்பெண் புகார் அளித்துள்ளார். SP தலைமையில் களமிறங்கிய தனிப்படை போலீசார் அதிரடியாக கடையில் சோதனையிட்டதுடன் கடை உரிமையாளர் பாதுஷா, பணியாளர் சகாபுதீன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தியதில் பகீர் பின்னணி அம்பலமானது. கடை வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை பணியாளர் சகாபுதீன் கையாடல் செய்து லட்சக்கணக்கில் மோசடி செய்துவிட்டதாக மோதல் வெடித்துள்ளது. கடை உரிமையாளர் பாதுஷா, அவருடைய நெருங்கிய நண்பர் ஹாஜி ஆகியோருடன் சேர்ந்து கொண்டு சகாபுதீனை அடித்து அவரது செல்போனை பிடுங்கி மிரட்டியதாக கூறப்படுகிறது. சகாபுதீனின் செல்போனில் பல பெண்களின் அந்தரங்க புகைப்படங்கள் வீடியோக்கள் இருந்ததை பார்த்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தான் கடையில் திருடிய பணத்தை இந்த பெண்களுக்கு கொடுத்து விட்டதாகவும் தன்னிடம் பணம் இல்லை என்றும் சகாபுதீன் கூறி சமாளித்துள்ளார். விசாரணையில் கடைக்கு வரும் தனிமையில் வாழும் பெண்களை குறிவைத்து அவர்களது செல்போனில் எனி டெஸ்க் செயலியை பதிவிறக்கம் செய்து
அவர்களது அந்தரங்க புகைப்படங்களை சகாபுதீன் திருடி வந்துள்ளார். அந்த புகைப்படங்களை பெயர் வாரியாக பட்டியல் செய்து தனது கணினியில் சேமித்து வைத்துக் கொண்டு சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி மிரட்டியுள்ளார். அவர்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து அதை ரகசியமாக வீடியோவும் செய்து வைத்துக் கொண்டு ஒவ்வொருவராக மிரட்டி வந்துள்ளார். கொசு நைசரு அப்சரு எல்லாம் சேர்ந்து கஞ்சா கடத்துறோமா, அப்புறம் வந்து பேரிஸ் லாஜில் வந்து பிரார்த்தல் பண்ணுறோமா, டெய்லி குட்டியில் ஏற்றுறோமா, இப்படி எதை செலவழிக்கிறோமா அப்படின்னு சொல்லி பிரச்சனை மேலும் மேலும் இழுத்துக்கிட்டே இருக்கேன். ஊமினம் என்னென்னா அக்பர் தான் காமிட்டிருப்பான், அதுக்கு போட்டு என் மைனை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் இழுத்து விடுது. இப்படியே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக போய்கிட்டே இருக்குது பிரச்சனை. இப்போ அக்பர் குடும்பம் தெரிஞ்சுன்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க. இந்த சமமாவுக்கு இந்த பிரார்த்தல் இந்த மாதிரி சொன்னால் லாஜி சொன்னால்னா அவர் சும்மா விட மாட்டார். அவர் ஏற்கனவே வந்து இந்த பழைய பிரச்சனையை வந்து ரொம்ப கொலவெறியில் இருக்காரு. இந்த கொடூரத்தை போலீசாரிடம் சொல்லாமல் இருக்க தங்களுக்கு பணம் தர வேண்டும் என நேரடியாக அப்பெண்களின் குடும்பத்தாரின் செல்போன் எண்களுக்கு அந்தரங்க புகைப்படங்களை அனுப்பி மிரட்டி உள்ளது இந்த கும்பல். உள்ளூரிலிருந்து போட்டோக்களை அனுப்பினால் சிக்கிக்கொள்வோம் என வெளிநாட்டில் வசித்து வரும் சையத் அலிம் கவுல் என்பவரின் உதவியை நாடியுள்ளனர். அவரது செல்போன் எண்ணிலிருந்து அந்தரங்க புகைப்படங்களை பலருக்கும் அனுப்பி பெண்களிடம் நகை பணத்தை கேட்டு மிரட்டியுள்ளது இந்த கும்பல். இந்த கும்பலின் தொல்லை தாங்க முடியாமல் ஆத்திரமடைந்த ஒரு பெண்மணி அண்மையில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி மோசடி செய்த வழக்கில் ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி எடுத்த நடவடிக்கையை வைத்து புகாரளிக்க முன்வந்துள்ளார். தடை செய்யப்பட்ட லாட்டரி சூதாட்டம் போன்ற சட்டவிரோதமான செயல்களை அக்கடையில் அரங்கேற்றியதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடந்து வருகிறது. கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள கீழக்கரை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பாதுஷா சகாபுதீனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக இருக்கும் ஹாஜி என்பவரை தேடி வருகின்றனர். வெளிநாட்டில் உள்ள சையத் அலிம் கவுலை விசாரிக்கவும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். முன்பு பதிவு செய்த அந்தரங்க படங்களை காட்டி இப்பொழுது மிரட்டும் ஆண்களை கண்டு பெண்கள் அச்சப்படாமல் 9489919722 என்ற எண்ணில் புகார் அளிக்க முன்வர வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். இணையதள சேவை மையம் செல்போன் ரீசார்ஜ் கடைகளில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். தனிமையில் இருக்கும் பொழுது அதை செல்போனில் பதிவு செய்து பணம் கேட்டு மிரட்டும் கும்பல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பெண்களே உஷார். சென்னை கிண்டியில் கொரோனா சிகிச்சைக்காக 2.5 வாரத்தில் உலகத்தரம் வாய்ந்த அரசு சிறப்பு மருத்துவமனை தயாராகியுள்ளது. 750 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையின் சிறப்புகள் குறித்து விரிவாக காணலாம். சென்னை கிண்டியில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் 2014 தேசிய முதியோர் சிறப்பு மையம் அமைக்க திட்டமிடப்பட்டு மத்திய அரசின் அனுமதியும் பெறப்பட்டது. 4 அடுக்கு மருத்துவமனை கட்டடம் மட்டும் கட்டி முடிக்கப்பட்டிருந்த நிலையில் கொரோனா பெருந்தொற்று பரவ தொடங்கியது. அதனை கொரோனா சிறப்பு மருத்துவமனையாக மாற்ற முடிவு செய்த சுகாதாரத்துறை தனி மருத்துவ அதிகாரியை நியமித்து 2.5 வாரத்தில் மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. மொத்தமுள்ள 750 படுக்கைகளில் அறிகுறிகள் இல்லாதவர்கள் 250 பேரையும் உள் நோயாளிகளாக 500 பேரையும் அனுமதிக்க வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னூறு படுக்கைகள் ஆக்சிஜன் வசதிகளுடன் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு 70 படுக்கைகளும் செயற்கை சுவாச கருவிகளுடன் 25 படுக்கைகளும் உள்ளன. நாட்டிலேயே தனியார் மருத்துவமனைகளில் கூட சில இடங்களில் மட்டுமே உள்ள காற்றில் கொரோனா கிருமிகளை கொல்லும் காற்று சுத்திகரிப்பு கருவிகள் இங்குள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பாதுகாப்பான பணியிடம் உருவாக்கப்படும். காற்றில் இருந்தே ஆக்சிஜனை பிரித்து நோயாளிகளுக்கு வழங்கும் 20-க்கும் மேற்பட்ட பிரத்யேக கருவிகள் இங்குள்ளன. தானியங்கி படுக்கைகள் மருத்துவமனை வளாகம் முழுவதும் வைஃபை வசதியும் உள்ளன.
நோயாளிகள் மருத்துவமனை வந்தால் பூஜ்ய நேரம் கூட தாமதம் இல்லாமல் சிகிச்சையை தொடங்க சிறப்பு சிகிச்சை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இந்த மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் கொரோனா பாதிப்பால் தீவிர சிகிச்சை தேவைப்படும் தொற்றாளர்களுக்கு சிறப்பாக அமையும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர்.